இன்றைய பதிவில் நாம் 2022க்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2021ஆம் ஆண்டு முடியப் போகிறது, புத்தாண்டு பிறக்கப் போகிறது. புதிதாக பிறக்கப் போகும் 2022ஆம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள். புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டில் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் 10ஆம் இடமான மகர ராசியிலும் 11ஆம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார். தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார். பின்னர் வக்ரமடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீன ராசிக்கு செல்வார். ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார். நவகிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும். சந்திரன், குரு, ராகு, செவ்வாய் இவர்கள் 9 மற்றும் 12 வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும். சந்திரன், சுக்கிரன் நீர்கோள்கள், கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர். ராகு, சனி காற்றுக்கோள்கள், எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும். 2022ஆம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் 2020ஆம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம். அதன்பின் 2021ஆம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது. தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது 2021ஆம் ஆண்டின் முடிவில் உள்ளோம். அடுத்த புதிய ஆண்டான 2022ஆம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம். கடந்த 2 ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன. ஆனால் 2022ஆம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா, வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம். உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி. 2022ஆம் ஆண்டு கிரக இயக்கங்களால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் வரும். சனி பகவான் ஜனவரி முதல் மார்ச் வரை 8வது வீட்டில் இருப்பதால் நிதி இழப்பு மற்றும் பல ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடும். சொல்லப்போனால் இது இந்த ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக இருக்கும். பிப்ரவரி நடுவில் இருந்து ஏப்ரல் வரை அசிடிட்டி, முட்டுவலி, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள். ராகு 11வது வீட்டில் ஏப்ரல் நடுப்பகுதிக்கு பிறகு செல்வதால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். குரு மீன ராசியின் 10வது வீட்டில் சஞ்சரிப்பதால் மாணவர்கள் ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் கல்வி வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை அடைவார்கள். இருப்பினும் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள் வெற்றிக்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, குருவின் பார்வை உங்களுக்கு குதூகலத்தை தரப்போகிறது. கல்வியில் இருந்த மந்த நிலை விலகி முன்னேற்றம் உண்டாகும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்களை பெற முடியும். குருவின் பயணம், சனியின் சஞ்சாரம் சாதகமான பலனை தரப்போகிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். வெளிநாட்டு யோகம் கைகூடி வரப்போகிறது. குரு பகவான் அதிசாரமாக பயணிக்கும் காலத்தில் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி தேடி வரும். அஷ்டமசனியின் பிடியால் இருந்து விடுபடும் காலம் வந்துவிட்டது. மனநிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவடையும். யோகங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப் போகிறது. அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். சில மாதங்கள் அஷ்டமசனியில் இருந்து பாதிப்பை குறைத்து கொள்ள காலபைரவரை சனிக்கிழமை சென்று வழிபட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசு காரியங்கள் விரைந்து முடியும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும்.
அயல்நாட்டில் இருக்கும் தோழிகள் உறவினர்களால் அனுகூலம் உண்டு. வீடு வாங்குவது கட்டுவது போன்ற முயற்சிகள் பலிதமாகும். கணவர் அவ்வப்போது கோபப்பட்டாலும் பாசம் குறையாது. அவரின் அலட்சியத்தால் சில இழப்புகளும் உறவினர்களுடன் மனக்கசப்புகளும் வந்து நீங்கும். மாமனார் நாத்தனார் உங்களின் சகிப்புத்தன்மையை பாராட்டுவார்கள். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். வேலையாட்களால் விரயம் வரும். உத்தியோகத்தில் நீடிப்போமா நீடிக்க மாட்டோமா என்ற ஒரு பயம் இருக்கும். சக ஊழியர்களிடம் இடைவெளி தேவை. இந்த 2022 தன்கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்துவதாக அமையும். கடமையே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 2022 நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதையை எளிதாக்கி கொடுக்கும். இதுவரை பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய இனிய ஆண்டாக இவ்வாண்டு அமைய இருக்கிறது. பொருளாதார ரீதியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகம் உண்டு. இந்த வகையில் 2022 இன்னும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கும் ஆண்டாக அமைகிறது. என்னடா இது வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து புதிய மாற்றம் காணக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கை என்றால் இன்பத் துன்பம் கலந்துதான் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற இருக்கிறது. தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் உறுதுணையாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் விரும்பிய பலனை அடையலாம். பொருளாதார ரீதியாக மிதுனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. நீங்கள் வருமா வராதா என்று நினைத்து கொண்டிருக்கும் பணம் கூட தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும் யோகம் உண்டு. தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். வியாபாரம் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு சராசரியான சூழ்நிலை நிலவும். புதிய தொழில் துவங்க நினைப்பவர்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து அதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமையை கூடுதலாக கொடுப்பது ஏற்றத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டின் 2 தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் கவனம் தேவை. முன்பின் தெரியாதவர்களின் அறிமுகத்தை கூடுமானவரை சந்தேகிப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுனராசிக்காரர்களுக்கு ஆண்டின் துவக்கத்தில் சாதகமற்ற பலன்களை கொடுக்கும். சனி பகவான் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளை அவ்வப்போது ஏற்படுத்துவார். 6 கேது சஞ்சரிப்பதால் உணவு பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எண்ணெய் பதார்த்தங்கள் குறைத்து கொள்வது உத்தமம். தூக்கமின்மை அஜீரணம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடும் என்பதால் உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது நல்லது. காதல் விவகாரத்தில் மேலும் அதிர்ஷ்ட பலன்களை பெற இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி பெருக்கான சம்பவங்கள் நடைபெறும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். போட்டியும் பொறாமையும் கொண்டிருந்த கணவன் மனைவிக்கு இடையே அவை நீங்கி பரஸ்பர ஒற்றுமை நீடிக்கும். குடும்ப ஒற்றுமைக்கு அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் துணையை சந்திக்கும் அற்புத வாய்ப்புகள் ஆண்டின் துவக்கத்திலேயே அமையும். உங்களுக்கான பரிகாரம். ஆண்டின் துவக்கத்தில் சனி பகவான் தொழில் மற்றும் ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் என்பதால் சனிக்கிழமை தோறும் சனி வழிபாடு செய்வது சனி வழிபாடு செய்து வாருங்கள். காக்கைக்கு எல் சோறு வையுங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெற இருக்கிறீர்கள். எனவே தடைகள் ஏற்படாமல் இருக்க செவ்வாய்க்கிழமைகளில் 6 விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். விரும்பியதை பெற விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து கொடுப்பதில் உதவி புரியுங்கள்.